அன்றே எந்த நாவியும் உடலும் உடமையெல்லாம் குன்றே அணையாயனை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோம் என்றோரிடை ஊறு எனக்குண்டோம் என் தோள் முக்கண்ணம்மானே நன்றே தெய்வாய் பிழை செய்யாய் நானோ இதற்கு நாயகமே திருச்சிற்றம்பல் கேபிட்டல் தரிசனம் டிவியின் கந்தர் அலங்காரம் எனும் பகுதியினூடாக நேய உள்ளங்களை தொடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் மை வரும் கண்டத்தரு மைந்த கந்தாகென்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றறியேன் கற்ற கல்வியும் போய்ப்பை வரும் கேளும்பதியும் கதறப்பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது உன்னடைக்கலமேகேம் பல்ல மெல்ல மெல்ல என்னை சார்ந்த சுற்றமும் என்னை சார்ந்த ஊரவரும் கதறுகின்றார்கள், கதறி அழுகின்றார்கள், அழுது வேண்டி நிற்கின்றார்கள். பைவரும் கேளும் பதியும் கதறப்பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு என்று ஒரு உடலானது ஒரு ஆன்மாவானது புறப்படுகின்றதோ அன்று அந்த ஆன்மா கருவிலே உற்பத்தியாகின்ற வேளையிலே இந்த பஞ்சபூதங்களும் அந்த ஆன்மாவை பற்றி கொள்கின்றன. பூமியிலே ஜனனமாகினவுடன் சகல பஞ்சபூதங்களின் ஒளிகளும் அந்த கருவிலே அந்த சிசுவிலே படுகின்றது. இந்த பஞ்சபூதங்கள் அந்த நேரம் தொட்டு இறக்கும் நேரம் வரையிலே இந்த உடலை போட்டு இந்த விதி என்கின்ற விதிக்கு இசைவாக எம்மை போட்டு ஆட்டி அசைத்து ஆட்டி படைக்கின்றது. இவரும் கேளும் பதியும் கதறப்பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு வான் கண்டு மாறுதம் வாய்ந்து அழல் நீர் மண்கடினும் இந்த ஐந்து பூதங்களும் கெட்டு விடுகின்றது, அதாவது என்னை விட்டு விலகி விடுகின்றது. இதனாலே நான் கெடுகின்றேன். நான் கட்டி என்னமாகின்றேன், ஜடலமாகின்றேன், ஜடமாகின்றேன். இந்த உயிரானது பிரிகின்ற வேளையிலே ஜடமாகின்ற இந்த வேளையிலே இந்த பஞ்சபூதங்களும் என்னை கைவிடுகின்ற வேளையிலே பெருமானே கைவிடும் போதும் என்னுடைய உடலை விட்டு இந்த ஐவழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது இந்த உடலை விட்டு இந்த ஆவியானது பிரிகின்ற வேளையும் பெருமானே உனக்கே என் உயிரானது அடைக்கலம் பெருமானே என்று அழாக்குறையாக வேண்டும் பாடலாக இந்த அடைக்கலம் வேண்டி நிற்கின்றார். இது அடைக்கலம் வேண்டும் பாடலே. ஆனால் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அறிவை புகட்டும் பாடலாகும் என்பதை வெளிப்படுத்தி நிற்கின்றது. தொடர்ந்தும் காட்டில் குரத்தி பிரான்பதத்தே கருத்தை புகட்டில் காட்டில் குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டில் வீட்டில் பூதல் மிக எளிதேகே காட்டில் குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டில் வீட்டில் புகுத மிக எளிதேம் விழிநாதி வைத்து மூட்டீம் கபால மூலாதாரம் நேரண்ட மூச்சை உள்ளே ஓட்டி எங்கும் ஓடாமல் பிடிக்கும் யோகிகளே காட்டில் குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டில் வள்ளிமலையிலே
வள்ளிநாயகியாரின் விசுவாச வள்ளிநாயகியாரின் பிரானாகிய முருகப்பெருமான் அவருடைய தினைமாவுக்கும் ஒரு பிடி தினைமாவுக்கும் தேனுக்கும் அங்கே காவல் நிற்பார். அந்த காட்டிலே அந்த குரத்தியானவளின் பிரான் பதத்திய குரத்தி வள்ளி குரத்தின்ற பிரான் யார்? முருகப்பெருமான். பிரான் பதத்தே கருத்தை புகட்டில் எங்கள் அறிவை, எங்கள் ஆன்ம அறிவை, ஆன்ம பேதத்தை போதமாக ஒடுக்குவோமே ஆனால், ஆன்ம போதமடைவுமே ஆனால், அறிவை கருத்தை புகட்டின் வீட்டில் பூதல் மிக எளிதேம். பெருமானுடைய அருளினாலே பேரின்ப வீட்டை வெகு இலகுவாக சென்றடையலாம். எனவே பெருமான் கூறிய அந்த கருத்தை புகட்டின் நாங்கள் அதை கற்றுக்கொண்டால் பேரின்ப வீட்டை இலகுவாக அடைந்து விடலாம் என்கின்ற பாடலாக தருகின்றார். எப்படி அந்த நிலை? காட்டில் குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டின் வீட்டில் பூதல் புகுத மிக எளிதேம். விழிநாதி வைத்து இறைவனை தொழுகின்ற வேளையிலே சுத்த பூமியிலே இருந்து இறை தியானம் செய்ய ஆரம்பிக்கின்றோம். அதை வடது பக்கம் இருந்து தென்பக்கமாக பார்வையை செலுத்தும் முகமாக இருக்க வேண்டும், அல்லது வடது பக்கம் பார்க்க இருக்க வேண்டும். காட்டில் குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டில் வீட்டில் புகுதமிகளிதே விழிநாசி வைத்து. அப்படியே இருக்கின்ற வேளையிலே எங்களுடைய நாசியின் நுனியை, அதாவது மூக்கின் நுனியை, எங்களது கண்களினாலே உற்று நோக்க வேண்டும். விழிநாசி வைத்து மூட்டின் அந்த விழியை நாசி வைத்து இந்த நாசியான நுனி மூக்கானது இறை சிந்தனையை மனதிலே கொண்டு உற்று நோக்குகின்ற வேளையிலே அந்த மூக்கு மறைந்து வெளியாக இந்த கண்ணுக்கு புறப்படும், மறைந்துவிடும். மூக்கு தெரியாது, ஒரே வெளியாக காணப்படும். விழிநாசி வைத்து மூட்டின் எதை மூட்ட வேண்டும்? இந்த உடலுக்கு ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றன. மூலாதாரம் சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்ஞை என்கின்ற ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த ஆதாரங்களிலும் ஜீவிக்கின்றது இந்த குண்டலினி சக்தியாகிய உயிர். இந்த உயிரிலே இருக்கின்ற அந்த குண்டலினி சக்தியாகிய சக்தியை மூல ஆதாரமாக இருக்கின்ற மூலத்தளத்திலே இருந்து எழுப்பி இந்த நாலு ஆதாரங்களையும் தாண்டி, அப்போ எழுப்பினது ஒரு தளம், தாண்டப்படுறது நாலு தளம், மொத்தமாக ஐந்து தளம் தாண்டி ஆறாவது தளமாக காணப்படுகின்ற விசுக்தி என்கின்ற கபாலத்திலே அந்த சக்தி வரும் வரை அதை நாங்கள் எழுப்பி மூட்ட வேண்டும். எப்படி மூட்ட வேண்டும்? விரை சிந்தனையனாலே மூட்ட வேண்டும். மூட்டுகின்ற நிலையை நாளைய ஒளிபரப்பிலே சந்திப்போம் என்று கூறி விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தீச்சிட்டம்பரம்.